إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صلِّ وسلِّم وبارِك على نبيِّنا محمدٍ وعلى آله وأصحابه وأتباعه وذرياته أجمعين وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمدٍ صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثةٍ بدعة وكل بدعةٍ ضلالة وكل ضلالةٍ في النار وقال الله سبحانه في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ألا بشار لالنم نغرتشان بديون ماهية إلام ملا الله من ترپير الارمان شكرين سروا پهلم پهلشيم الله ورون كين دين مريتاكتم صلاة سلام مرد تودر محمد صلى الله عليه وسلم ورغل ميدلوم அன்னாரின் கிளையார்கள் கோத்திரத்தார்கள் கியாம நாள் வரையில் அவர்கள் காட்டக்கூடிய அவர்கள் காட்டிய வழியை பின்பற்றி நடக்கக்கூடிய மோமினான முஸ்லிமான ஆண் பெண்கள் அனைவரும் இதிலும் உண்டாவதாக. புனிதமான ஜுமாவினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக சமூகம் அளித்து வீற்றிருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்க்கு சுபஹான ஹுவ தஆலா எவைகளை எல்லாம் நாங்கள் எடுத்து நடக்க வேண்டுமென்று நமக்கு கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகளை எடுத்தும், எவைகளை செய்யக்கூடாது என்று நம்மை தடுத்திருக்கிறானோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசியத்தென்னும் நல்ல உபதேசத்தை செய்தவனாக இன்றைய ஹுத்துபாவினுடைய அப்பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்க்கு சுபஹான ஹுவ தஆலா இந்த உலகத்திலே மிகச்சிறந்த ஒரு சமூகமாக, மிகச்சிறந்த படைப்பாக மனிதனை ஆக்கி அந்த மனிதர்களில் மிகச்சிறந்தவர்களாக அல்லாஹ்வை நம்பிய விசுவாசிகளை ஆக்கியிருக்கிறான். விசுவாசிகளாகிய நாங்கள் அல்லாஹ்வை ரப்பாக, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலாக ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களாகிய நாங்கள் நம்முடைய வாழ்க்கையில், உலக வாழ்வில் நமக்கும் நம்மை படைத்த ரப்பு அல்லாஹுக்கும் இடையிலான தொடர்பு எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் சரிபார்த்து கொள்வது மிக மிக அத்தியாவசியமாக இருக்கிறது. அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சூரத்துல் ஃபாத்திர் 32வது வசனத்திலே சொல்கிறான், சும்மா அவுரஸனல் கிதாப அல்லதீன ஸ்தஃபைனா மின் இபாதினா, எங்களுடைய அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவர்களுக்கு அருளப்பட்ட இந்த அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் இந்த வேதத்தை ஒரு சிலர்களுக்கு வராசத்தாக அனந்தரமாக கொடுத்திருக்கிறோம், அவர்களுக்கு அதை அடைந்து கொள்ளும் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறோம். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அல்லதீன ஸ்தஃபைனா மின் இபாதினா, எங்களுடைய அடியார்களில் நாங்கள் தெரிவு செய்தவர்களுக்குத்தான் அதை கொடுத்திருக்கிறோம். அந்த பாக்கியம், அருள், கிருபை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நாடியவர்களுக்குத்தான் இந்த பாக்கியம் கொடுக்கப்படும் என்பதை அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், ஃபமின்ஹும் தாலிமுன் லினஃப்ஸிஹி, ஈமான் இருக்கிறது, இஸ்லாம் இருக்கிறது, மூமினாக இருக்கிறான், அல்லாஹ்வை ஏற்றிருக்கிறான், ஆனால் அவன் பாவம் செய்து கொண்டு பாவங்களில் ஈடுபடுகிறான், தனக்குத்தானே அநீதி இழைத்துக் கொண்டிருக்கிறான், அநியாயங்கள் அக்கிரமங்கள் உலகத்திலே புரிந்து கொண்டிருக்கிறான். இரண்டாவது கூட்டத்தார் வமின்ஹும் முக்தஸித், அவர்கள் கடமை எதுவோ அதை செய்து விட்டிருந்து விடுவார்கள், எது தடை செய்யப்பட்டதோ அதை விட்டுவிட்டு இருந்து விடுவார்கள், மேலதிகமான எந்த இலாபகரமான சம்பாத்தியமும் இந்த மார்க்கத்தில் அவர்களுக்கு கிடையாது. அவர்கள் தனக்குத்தானே, அவர்கள் தான் செய்தது போதும், இது மட்டுமாவது எனக்கு செய்ய கிடைத்தது ஒரு பாக்கியம் என்று தன்னிறைவு கண்டுகொள்கிறார்கள். இது இரண்டாவது கூட்டத்தினர். மூன்றாவது கூட்டத்தின் அல்லாஹ் சொல்கிறான், வமின்ஹும் சாபிகுன் பில் ஹைராத்,
அவர்களிலே நன்மைகளுக்கு விரைந்து செல்லக்கூடியவர்கள். அவர்கள் ஃபர்லையும் செய்வார்கள், மேலதிகமான சுண்ணத்தான நஃபிலான வணக்கங்களில் ஈடுபடுவார்கள், நட்கிரியில் ஈடுபடுவார்கள், ஹராமானதை தவிர்த்து கொள்வார்கள், வெறுக்கத்தக்கவைகளை தவிர்த்து கொள்வார்கள். எது மார்க்கத்தில் நன்மையாக விரும்பத்தகாத செயல்கள் அவைகள் இருக்கிறதோ அவைகளையும் தவிர்த்து கொள்வார்கள். இந்த மூன்று தரத்தார்களிலும் இந்த மூன்றாவது அஸ்ஸாபிகூன பில் ஹைராத், அஸ்ஸாபிகூன பில் ஹைராத், நல்ல விடயங்களுக்கு அவசரப்பட்டு முந்திக் கொள்பவர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் தான் மிகச்சிறந்தவர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், இது மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய அருள், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் இதுதான் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக ஹதீஸ் அல் குதுசி அறிவிக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை சொல்கிறார்கள். புகாரி இமாம் அவர்கள் 6137வது ஹதீஸாக பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் சொன்னதாக நபி சொல்கிறார்கள், மன் ஆதாலி வலியன், என்னுடைய ஒரு நேசனை, என்னுடைய ஒரு நேசனை யாராவது அவனோடு பகைத்து கொண்டால், அவனுக்கு அநியாயம் செய்தால், அவனுக்கு தொந்தரவு கொடுத்தால், அவனுக்கு அக்கிரமம் புரிந்தால், ஃபக்கத் ஆதந்துஹு பில் ஹர்பி, அவனோடு நான் யுத்த பிரகடனம் செய்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் ஒருவனோடு அன்பு கொண்டு விட்டான், அல்லாஹ் ஒருவனோடு நேசம் கொண்டு விட்டான், அல்லாஹுடைய விருப்பத்துக்குரிய ஒரு அடியானாக ஒரு மனிதன் இருந்து விட்டால், அவனை பார்த்து அவனை நோவினை செய்வதோ, அடிப்பதோ, ஏசுவதோ, துன்புறுத்துவதோ, தகாத வார்த்தைகளை கொண்டு பேசுவதோ, அவனை பார்த்து பேசக்கூடாது, அப்படி செஞ்சால் அவனோடு நான் யுத்த பிரகடனம் செய்கிறேன் என்று படைத்தரப்பு அல்லாஹ் சொல்கிறான் என்றால், அவன் எவரோ அல்லாஹுடைய நேசத்துக்குரியவனாக இருப்பான். என்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் ஒருவன் ஏசிவிட்டால், என்னுடைய பிள்ளைக்கு ஏசிவிட்டால், என்னுடைய உஸ்தாதுக்கு ஏசிவிட்டால், என்னுடைய நண்பனுக்கு ஏதாவது குறை சொல்லிவிட்டால், எங்களுக்கு எப்படி தாங்கிக் கொள்ள முடியாதோ, அல்லாஹுடைய அன்பு என்பது அதைவிட காரமானது, அல்லாஹுடைய அன்பு என்பது அதைவிட கடினமானது. தன்னோடு தான் யாரோடாவது நேசம் கொண்டிருந்தால், அன்பு கொண்டிருந்தால், ஒருபொழுதும் அல்லாஹ் அதை அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறான். அப்படி யாராவது செய்தால் நான் யுத்த பிரகடனம் செய்கிறேன், வா வா யுத்தத்துக்கு நான் அழைக்கிறேன், நல்ல அழைப்பு விடுக்கிறான் என்றால், அன்பானவர்களே, அப்படிப்பட்ட நல்லவர்களாக நாங்கள் ஒவ்வொருவர்களும் மாற முடியும். யாருக்கும் முடியாமல் இல்லை, யாருக்கும் அல்லாஹுடைய அன்பை பெற முடியாமல் இல்லை, யாருக்கும் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இல்லை. எல்லா மக்களுக்கும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொட்டு, அடுத்து சஹாபாக்கள், தாபிஉன்கள், தபவு தாபிஇங்கள், அதுக்கு பிறகு சலஃபுகள், இமாம்கள், கடைசி மனித வரை உலகத்தில் யாரெல்லாம் மூமின்கள் இருக்கிறார்களோ, அந்த மூமின்கள் அல்லாஹுடைய அன்புக்குரியவர்களாக மாற முடியும். எனக்கு முடியும், உங்களுக்கு முடியும். யாரும் இங்கே அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் டஷின் கணக்கில் பட்டம் போட்டுக்கொள்ள தேவையில்லை. அவுளியாக்கள், நாதாக்கள், குதுபுகள், அப்படி இப்படி என்று சொல்லியெல்லாம் யாரும் பேர் குத்த வேண்டிய அவசியம் இல்லை. அல்ல, அல்லாஹுக்கும் அவனுக்கும் உள்ளது, அல்லாஹுக்கும் எனக்கும் உரியது. நாங்கள் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ளவர்களுடைய மாற வேண்டும். அதை அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான் எப்படி என்று சொன்னால், என்னுடைய அடியான் உமா தகர்ப இலைய அபதி விஷயின் அஹப்ப இலையமிஃப்தரல் தொகுவாலை, அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு அடியான் நான் அவன் மீது எதை கடமையாக ஆக்கியிருக்கிறேனோ, அது தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், ஜகாத்தாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், எந்த கடமையாக இருந்தாலும் சரி, நான் எதை அந்த மனிதன் மீது, அடியான் மீது கடமையாக ஆக்கியிருக்கிறேனோ, ஃபர்தாக ஆக்கியிருக்கிறேனோ, அதை அவன் செய்வதன் மூலமாக என்னுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்கிறான். அதை செய்யாமல் ஒருபொழுதும் என்னுடைய நெருக்கத்தை பெற முடியாது. ஃபர்து என்பது கடமை, அதை நிறைவேற்றியதன் பிறகுதான் அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும். அந்த சுன்னாக்களை செய்கிறோம், நஃபிலான வணக்கங்களை செய்கிறோம் என்பதனால் மட்டும், அல்லது நாங்கள் நபிமார்களை நேசிக்கிறோம், அவுளியாக்களை நேசிக்கிறோம், நாதாக்களை நேசிக்கிறோம் என்று வாயினால் சொல்வதன் மூலமாக மட்டும் அல்லாஹ்வுடைய அன்பு கிடைப்பதில்லை. முதலாவது நிபந்தனை, அவன் மார்க்கத்தில் கடமையாக்கப்பட்ட ஃபர்லான கடமைகளை செய்துதான் ஆக வேண்டும். அப்படி அந்த கடமையை விட்டுவிட்டு வேறு எந்த வழிகளிலோ, குறுக்கு வழிகளிலோ அல்லாஹ்வை நெருங்குவதற்கு இடம் கிடையாது என்பதற்கு இந்த புகாரியில் வரக்கூடிய இந்த ஹதீஸ் போதுமானதாக இருக்கிறது. அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னதாக, வலா யத்தகர்ரபு இலைய அபதி, என்னுடைய வலா யஸாலு அபதி யத்தகர்ரபு இலைய மின் நவாஃபில், சுன்னத்தான ஃபர்லை செய்துவிட்டால் என்னுடைய அன்புக்குரியவனாக மாறிவிடுகிறான், எனக்கு மிக விருப்பமானவனாக மாறிவிடுகிறான். மேலதிகமாக சுன்னாக்களை செய்யும் பொழுது, மேலதிகமான அந்த நஃபிலான வணக்கங்களை செய்யும் பொழுது, அவன் இன்னும் எனக்கு நெருங்கி விடுகிறான்.
அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவனாக மாறிவிடுகிறான். அல்லாஹ் நான் அவனை நேசிக்கிறேன், என்னுடைய நேசத்துக்குரியவனாக மாறிவிடுகிறேன். நான் அவனை நேசித்து விட்டால் அல்லாஹ்வை சொல்லுகிறான், என்னுடைய அடியான் நஃபிலான வணக்கங்களை கொண்டு என்னுடைய நெருக்கத்தை பெற்றுவிட்டான், ஃபர்துகளை நிறைவேற்றுகிறான், என்னுடைய அன்பை பெற்றுவிட்டான், நஃபிலான வணக்கங்களை செய்வதன் மூலம் நான் அவனை நேசிக்கிறேன். நான் அவனை நேசித்து விட்டால் அவன் கேட்கும் செவிப்புலனாக மாறிவிடுகிறேன். அவன் கேட்கும் செவிப்புலனாக மாறிவிடுகிறேன். அவன் பார்க்கும் கண்ணாக நான் மாறிவிடுகிறேன். அவன் பிடிக்கும் கையாக நான் மாறிவிடுகிறேன். அவன் நடக்கும் காலாக நான் மாறிவிடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸிலே, அவன் பேசும் நாவாக நான் மாறிவிடுகிறேன், அவன் சிந்திக்கும் உள்ளமாக நான் மாறிவிடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படியானால் இப்படியான ஒரு நல்ல மனிதன் இவனுடைய பார்வையினால் அல்லாஹ் விரும்பாத எந்த பார்வையும் உலகத்திலே பார்க்க மாட்டான். தன்னுடைய நாவினால் உலகத்தை அல்லாஹ்வுக்கு பொருத்தமற்ற எந்த ஒரு வார்த்தையும் நாவினால் பேச மாட்டான். அல்லாஹ் பொருந்தாத எந்த ஒரு விஷயத்தையும் தன்னுடைய காதினால் செவிமடுக்க மாட்டான். அல்லாஹ் பொருந்தாத எதனுடையும் தன்னை கையினால் பிடிக்க மாட்டான், செய்ய மாட்டான். அல்லாஹ் விரும்பாத, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய எந்த ஒரு இடத்துக்கும் அவனுடைய காலால் நடந்து செல்ல மாட்டான். இதுதான் அந்த அல்லாஹுடைய நேசன், அல்லாஹுடைய அன்புக்குரியவன் என்பதற்குரிய அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பர்களே, இப்படி எங்களுக்கு மாற முடியுமா முடியாதா என்று நாங்கள் ஒரு தன்னிடத்தை ஒரு சுய விசாரணை செய்து பார்ப்போம். ஏன் நம்மால் முடியாமல் இருக்கிறது? அல்லாஹுடைய நாங்கள் காலையில் படுக்கையிலிருந்து எழும்பும் பொழுதே நாங்கள் அல்லாஹுடனான தொடர்பு எப்படி இருக்கிறது? அல்லாஹுவை புகழக்கூடிய நாவு அல்ஹம்துலில்லா அல்லதி அஹ்யானா பாதமா அமாத்தனா அந்த துவா வாய்க்கு வருகிறதா? அல்லாஹுவை நினைவு வருகிறதா? பிஸ்மி சொல்ல நினைக்கிறதா? துவா ஓதுகிறோமா? உது செய்கிறோமா? தொழுகிறோமா? துவா செய்கிறோமா? பள்ளிவாசலுக்கு செல்கிறோமா? இரவு வணக்கத்தில் ஈடுபடுகிறோமா? அந்த சுஜூதிலே அல்லாஹ்விடத்தில் இறங்குகிறோமா என்றிருந்தால் நாங்கள் ஏன் அந்த அன்புக்குரியவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள முடியாது? நிச்சயமாக முடியும். நாங்கள் உறுதி கொண்டால் நிச்சயமாக முடியும். அன்பானவர்களே, இந்த பாக்கியத்தை யாருக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் என்றால் அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன ஸ்தஃபைனா மின் இபாதினா, எங்களுடைய அடியார்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து எடுப்பவர்களுக்குத்தான் நாங்கள் கொடுக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் தேர்ந்தெடுக்க வேண்டும். எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் தேர்ந்தெடுத்தவர்கள் தான் கொடுப்போம். எனவே இந்த அருளையும் பாக்கியத்தையும் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சி கேட்க வேண்டும். உலகத்திலே பிறந்தோம், வாழ்ந்தோம், மரணித்தோம் என்று உலகத்தில் முடிந்துவிடக்கூடிய ஒன்று அல்ல. நமக்கு மறுமை என்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது. மறுமையில் ஒரு கண்ணியமும் மதிப்பும் இருக்கிறது. ஈமான் கொண்டவர்களுக்கு, சாலிஹான் அமல் செய்தவர்களுக்கு, அல்லாஹ்வை பயந்து நடந்தவர்களுக்கு மிகப்பெரிய கண்ணியம் அங்கே இருக்கிறது என்றால் அதுக்கு நாங்கள் எங்களை ஆயத்துப்படுத்திக் கொள்வதுதான் உண்மையான புத்திசாலிகளாக இருக்கிறோம். இன்னொரு ஹதீஸிலே நபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரும் தங்களுடைய வங்கிசத்தை கொண்டு பெருமை அடிக்க முடியாது. என்னுடைய வாப்பா ஒரு ஆலிம், வாப்பட வாப்பா ஒரு ஆலிம், என்னுடைய அப்பா ஆலிம், பாட்டன் பூட்டன் எல்லாம் அந்த சாதாத்துமார்கள், அந்த அப்படிப்பட்டவர்கள், இப்படிப்பட்டவர்கள், அப்படியெல்லாம் மங்கிசங்களை வைத்து உலகத்தில் யாரும் பெருமை அடிக்க முடியாது. இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே எந்த ஒரு ஆயத்திலும், அல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆயத்திலையும் யாருடைய மங்கிசத்தின் மூலமாக அவர்களை கண்ணியப்படுத்துவதாக சொல்லக்கூடிய எந்த ஒரு ஆயத்துமே கிடையாது. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் பத்தா பிஹி அமலுஹு லம் யுஸ்ரி பிஹி நஸபுஹு. மண் பத்தாபிஹி அமலுஹு, யாரை அவனுடைய அமல்கள் எல்லாம் அந்த பாக்கியங்களை பெறுவதை விட்டும் தூரப்படுத்தி விட்டதோ, பிற்படுத்தி விட்டதோ, அவர்களுடைய வங்கிசம் ஒரு நாளும் அவர்களை முற்படுத்த மாட்டார். அவர்கள் தொழுகையில் தொழவில்லை, நோபு பிடிக்கவில்லை, கடமைகளை நிறைவேற்றவில்லை. நான் அந்த வங்கிசம், அந்த இந்த வங்கிசம், நான் பெரிய ராயல் ஃபேமிலி என்று அல்லாஹ்விடத்தை வங்கிசம் பெருமை பாராட்ட முடியாது. கபரிலே எந்த பாகுபாடு கிடையாது. நானும் உண்டுதான், அரசனும் உண்டுதான், ஆண்டியும் உண்டுதான், படை அல்லாஹ்விடத்தில் எல்லாரும் ஒரு ஒட்டுமொத்த ஒருமொத்த ஒரு சமத்திலே தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். யாரை விடம் யாரும் மேல் கிடையாது. எனவே உலகத்திலே வாழக்கூடிய காலங்களிலே நன்மைகளை செய்து, அல்லாஹ்வுடைய பொருத்தமானவற்றையே செய்து, பொருத்தமானவற்றையே பேசி, பொருத்தமானவற்றையே கேட்டு, பொருத்தமானவற்றின் பக்கமே நம்முடைய செயல்பாடுகள் நடவடிக்கை அனைத்துமே நம்மை ஆக்கிக் கொண்டு, அல்லாஹ்வுடைய திருப்தியோடு அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த நேரம் நம்முடைய உள்ளத்திலே 24 மணித்தியாலங்களும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலைமையை நம்முடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, எதை எடுத்தாலும், எதை பிடித்தாலும், எதை பார்த்தாலும், எதை சிந்தித்தாலும் அவைகளை நல்லதாகவே மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் மிகப்பெரிய நஷ்டம் அந்த மறுமையிலே நமக்கே தான் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது மன் பத்தா பிஹி அமலுஹு லம் யுஸ்ரி பிஹி நஸபுஹு.
அவர்கள் என்று அமல்கள் என்றும் ஒன்று செய்யாமல் மற்றவர்களுடைய பாப்பாட்டன் பூட்டன் அப்படி அவர்கள் கை கொடுப்பார்கள், இவர் கை கொடுப்பார்கள், நாளை மறுபடியும் உதவி செய்வார்கள் என்று ஒருபொழுதும் எதிர்பார்க்க முடியாது. இப்னு உசைமின் ரஹ்மஹுல்லா அவர்கள் ஒரு சில நசீஹத்துகளை செய்தார்கள் வாலிபர்களுக்கு. நானும் நீங்களும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் நமக்கு மிகப்பெரிய பொருத்தமான அந்த உபதேசங்கள் நசிகத்தகளாக இருக்கிறது. முதலாவதாக சொன்னார்கள், ஐஎஸ் அல் அல்லாஹ் சபாத்த தாய்மன், எந்த நேரமும் எந்த நேரமும் உறுதிப்பாட்டை, உறுதியானதை, சரியானதை, ஹக்கை, உண்மையை ஏற்றி நடக்கக்கூடிய அந்த பண்பாடு எனக்கு கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹிடத்தை நாங்கள் அதிகமாக துஆ கேட்க வேண்டும். அல்லாஹ்மயா முக்கல்லிபல் குலூப் சபித் கல்பி அலா தீனிக், கல்புகளை பிறட்டக்கூடிய திருப்பக்கூடிய நாயனே, என்னுடைய கல்வை மார்க்கத்தில் ஸ்திரப்படுத்தி வைப்பாயாக என்று துஆ கேட்க வேண்டும். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, ஒப்ஜெக்ஷன் பண்ணார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க கூட இந்த துஆவை ஓத வேண்டுமா, கல்புகளை பிறட்டுகிற திருப்புற நாயனே, என்னுடைய கல்வை ஸ்திரப்படுத்தி வைப்பாயாக மார்க்கத்திலே என்று துஆ கேட்கிறீர்களே, உங்களுடைய ஈமான் பறி போய்விடும், உங்களுக்கு பயம் இருக்கிறதா, பயப்படுகிறீர்களா நாயகம் என்று கேட்டபொழுது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள், ஆயிஷாவே ஆயிஷாவே, குலூபுல் இபாதி பைன இஸ்பைனி மின் அஸாபி ரஹ்மான், மனிதர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய இரண்டு விரல்களுக்கு இடையில் இருக்கிறது. அது யுக்கல்லிபுஹா கைஃபை யஷா, அதை அல்லாஹ் நாடி விதத்தை திருப்பி விடுகிறான். என்னுடைய உள்ளம் மார்க்கத்தை விட்டும் திருப்பப்படுவதை நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். யார் சொன்னவர்கள், மார்க்கத்தை கொண்டு வந்தவர்கள், தீனை கொண்டு வந்தவர்கள், அல் குர்ஆன் அல்லப்பட்டவர்கள், மக்களை பார்த்து அபுபக்கரி நீ சுவர்க்கவாதி என்று சொன்னவர்கள், உமரே நீ சுவர்க்கவாதி என்று சொல்லி சுருக்கத்தை கொண்டு நன்மாராயம் சொன்ன அந்த முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அந்த கண்ணியமான நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பயப்படுகிறார்கள் என்றால், நானும் நீங்களும் அற்பகாலம் வாழ்ந்து அற்பமான அற்பசொற்ப அமல்களை செய்துவிட்டு நாங்கள் எவ்வாறு மன திருப்தி அடைய முடியும் என்பதை சிந்தித்து பாருங்கள். எனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில தொடர்பு எப்படி இருக்கிறது என்பதை சற்று தனிமையிலிருந்து சிந்தித்து பாருங்கள். ஒரு சுய விசாரணை செய்து பாருங்கள். என்னுடைய இபாதத்துகள் எப்படி, என்னுடைய தொழுகை எப்படி, என்னுடைய திக்ருகள் எப்படி, என்னுடைய அவுராதுகள் எப்படி, நான் எப்படி அல் குர்ஆனோடு எந்த அளவுக்கு நான் ஓதுகிறேன், தொடுகிறேனா, பிடிக்கிறேனா, ஓதுகிறேனா, அதன்படி நடக்கிறேனா என்பதை பற்றி நாங்கள் ஒவ்வொருவர்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக சொன்னார்கள் இப்னு உஸைமின் ரஹ்மஹுல்லா, ஐயுக்ஸிர மின் கலாத்தில் குர்ஆனி பித்தத்தப்புர், அல் குர்ஆனை அதிகமாக ஓதி வர வேண்டும். பார்த்து சிந்தனையோடு அறக்க பறக்க போட்டிக்கும் பொறாமைக்கும் ஓதுவதல்ல, அல் குர்ஆனை எடுத்து சூரத்துல் ஃபாத்திஹாவைத்தான் நாங்கள் தொழுகையிலே ஓதினாலும் கூட அதனுடைய கருத்தை உள்ளத்தில் கொண்டு, நினைவில் கொண்டு, அதை நினைத்து கொண்டு அதை நாங்கள் ஓத வேண்டும், அதை புரிய வேண்டும். தெரிந்தவைகளை மட்டுமாவது நாங்கள் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். அல் குர்ஆன் என்பது அன்பான சொற்களே, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் அதிகமாக மிஸ்வாக் செய்ய சொன்னார்கள் தெரியுமா? நீங்கள் அதிகமாக பல் துளக்கும்படி ஏன் சொல்லுகிறார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய நாவுகளை அதிகமாக மிஸ்வாக் செய்ய துப்புரவு செய்யுங்கள். ஃபைன்னஹா துருக்குல் குர்ஆன், ஃபைன்னஹா துருக்குல் குர்ஆன், குர்ஆன் போய் வரும் வழி என்று சொன்னார்கள். இந்த நாவு, இந்த வாய் இருக்கிறதே, அல் குர்ஆன் போய் வரக்கூடிய வாய் வழி என்று சொன்னார்கள். அப்படியானால் அல் குர்ஆனை நாங்கள் எவ்வளோ அதிகமாக ஓத வேண்டும், எனக்கும் இந்த குர்ஆனுக்கும் எவ்வளோ தொடர்பு இருக்கிறதுன்னு சிந்தித்து பாருங்கள். சாதாரணமாக அல் குர்ஆனை எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை நான் ஓதுகிறேன், ஒரு நாளைக்கு எவ்வளோ ஓதுகிறேன், எத்தனை பக்கங்கள் ஓதுகிறேன், எத்தனை ஜுசுகள் ஓதுகிறேன், எதை எத்தனை ஆயத்துக்களை விளங்குகிறேன் என்று கொஞ்சம் சற்று சிந்தனை செய்து பாருங்கள். ஒரு சிலவைகளை மட்டும் எல்லாவற்றையும் தூக்கொள்ள தேவையில்லை அன்பானவர்களே. கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை நாங்கள் திருத்திக் கொள்வோம். அதிகமாக அந்த குர்ஆன் ஓதக்கூடிய நேரத்திலே சிந்தனையோடு கருத்துக்களை புரிந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், என்னோடு அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கிறான் என்று நினைத்து கொண்டு அல் குர்ஆனை நாங்கள் ஓத வேண்டும். கருத்து புரியாவிட்டாலும் கூட அதை புரிந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். படிக்காவிட்டாலும் கூட படித்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். இந்த குர்ஆனுக்கும் எங்களுக்கும் இடையிலே தொடர்பு எவ்வளோ அதிகமாகுமோ அந்த அளவுக்கு அல்லாஹுடைய நெருக்கம் எங்களுக்கு கிட்டவா. மூன்றாவதாக சொன்னார்கள், அந்த முலாசமத்து தாஆத், மனிதன் இந்த நேரமும் வழிபாடுகள், இபாதத்துகள், எப்படி என்னென்ன வணக்கங்கள் இருக்கிறது என்பதை எங்களுக்கு அன்பர்களே அல்லாஹும் ரசூலும் காட்டித்தந்த இந்த இபாதத்துகள், வழிபாடுகள், வணக்கங்கள், வழிபாடுகள் எவ்வளோ இருக்கிறது. அந்த நேரம் ஒரு மனிதன் தன்னுடைய நாவை யுசிப்பு கொண்டு அல்லாஹ்வை திக்ரு செய்து கொண்டிருக்கலாம். எவ்வளோ அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சலவாத்தை சொல்லிக் கொண்டிருக்கலாம். எவ்வளோ அதிகமாக அல் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கலாம். இவனுக்கு இன்னொரு பாதையில் நடந்து செல்லும் பொழுது கூட இவனுக்கு சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இன்னொரு திக்ருகளை செய்து கொள்ளலாம். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக கலிமாக்கள் ஓதிக்கொள்ளலாம். சுப்ஹானல்லாஹ் என்று மட்டுமோ, அல்ஹம்துலில்லாஹ் என்று மட்டுமோ, அல்லாஹு அக்பர் என்று மட்டுமோ, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மட்டுமோ இவனுக்கு எவ்வளோ திக்ருகளை செய்து கொள்ள முடியும். இன்றைக்கு நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எடுத்து பார்த்தால்
எண்ணி பார்த்தால், கணக்கிட்டு பார்த்தால், எத்தனை வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் பேசுகிறோம், எத்தனை தகாத வார்த்தைகள் நம்முடைய வாயிலால் வெளிப்படுகிறது, அல்லாஹ்விடத்தில் பொறுமதியான வார்த்தைகள் எத்தனை வெளிப்படுகிறது, அல்லாஹ்விடத்தில் பொறுமதியற்ற வார்த்தைகள் எத்தனை வெளிப்படுகிறது, அல்லாஹ்வுடைய தண்டனைக்குரிய வார்த்தைகள் எத்தனை வெளிப்படுகிறது என்பதை ஒவ்வொருவர்களும் வீட்டிலே கணவன் மனைவி பிள்ளை கூட்டி தாய் தகப்பன் அத்துணை பேர்களும் இதை அவர்கள் தன்னை அவர்கள் நிதானித்து கவனித்து சரிப்படுத்தி செய்து கொள்வார்களே ஆனால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் அந்த மிகப்பெரிய நெருக்கமுள்ள அல்லாஹுடைய வழிமார்களாக அல்லாஹுடைய அன்புக்குரிய நேசர்களாக எங்களை மாற்றிக்கொள்ள முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. எனவே இந்த அல்லாஹுக்கும் எனக்கும் அந்த அல்லாஹ்வுடைய அல்குர்ஆனுக்கும் எனக்கும் அல்லாஹ்வுடைய திக்ருக்கும் எனக்கும் நபியோர்கள் மீது சலவாத்துக்கும் எனக்கும் என்ன தொடர்பு என்றாலும் நெருக்கத்தை வைத்திருக்கோம் என்பதை நாங்கள் சிந்தித்துக் கொள்வோம். அடுத்ததாக சொல்கிறார்கள் முசாஹபத்துல் அஹ்யார், நல்லவர்களோடு எங்களுடைய பழக்கங்கள் நேசங்கள் உறவுகள் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை பயந்தவர்கள் உலமாக்கள் மூத்தவர்கள் வயோதிபர்கள் அனுபவம் உள்ளவர்கள் நல்ல பண்பாடு உள்ளவர்கள் நல்ல கொள்கை உள்ளவர்கள் குர்ஆன் அதிகமாக ஓதிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் குர்ஆனோடு தொடர்புள்ளவர்கள் இப்படிப்பட்ட நல்ல நல்ல மனிதர்களோட தொடர்புகள் நாங்கள் அதிகப்படுத்தி கொள்வோமோ நம்முடைய முடியும் நல்லதாக மாறும். அவர்களை பார்த்து நாங்கள் நல்லவர்களாக எங்களை மாற்றிக்கொள்வோம். இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா அவர்களை அவர்களுடைய தாயார் அவர்களை கல்வி கற்க அனுப்பும் பொழுது சொல்லி அனுப்பினார்கள். இமாம் மாலிக்கை பார்த்து இமாம் அவர்களே மகனை பார்த்து மகனே உன்னுடைய இமாம் ஷேகரத்திலே போய் நீ கல்வியை கற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அவர்களிடத்தை பண்பாட்டை படி என்றார். அந்த உலமாக்களிடத்திலே பெரிய உஸ்தாதுமார்களிடத்திலே இமாம்களிடத்தை போய் நீ பண்பாட்டை படி என்று சொன்னார்கள். இதனால் தான் நல்லவர்களுடைய பண்பாடுகள் தொடர்புகள் மிக மிக அத்தியாவசியம். மனிதன் தன்னை திருத்திக் கொள்வதற்கு மிக வாய்ப்பாக இருக்கிறது. எனவே இதிலே நாங்கள் மிக கவனம் செலுத்த வேண்டும். அடுத்ததாக ஐயன்சஹ நஃப்ஸஹு ஹீனமா துஅஸ்ஸிரு நஃப்ஸுஹு அலைஹி, தன்னுடைய ஆன்மா வேறு ஏதாவது ஊசலாட்டங்களை பிச்சலாட்டங்களை அப்படி இப்படியான சிந்தனைகள் எல்லாம் உருவெடுக்கக்கூடிய மனிதன் தானே பாதுகாக்கப்பட்டவர்கள் மௌசூம்கள் அல்ல. எங்கள் உள்ளங்கள் பல என்ன உள்ளங்களில் கெட்டெண்ணங்கள் உருவாகலாம். கட்டணங்கள் உருவாகுவதற்கு பல வழிகள் என்று திறக்கப்பட்டிருக்கின்றன. அப்பொழுதெல்லாம் நாங்கள் என்னுடைய எங்களுக்கு தனக்குத்தானே சில உபதேசங்களை செய்து கொள்ள வேண்டும். எனக்குத்தானே நான் இப்படி நடக்கிறேனே இப்படி சிந்திக்கிறேனே இப்படி பார்க்கிறேனே இது கூடுமா இது கூடாதா இப்படி பேசுகிறேனே இப்படி கதைக்கிறேனே இப்படியான துருவார்த்தைகள் நான் பேசுகிறேனே இது எனக்கு சிறந்தது தானா என்று ஒவ்வொருகளும் தன்னைத்தானே பற்றி சிந்திக்கக்கூடிய நேரத்திலே உள்ளங்கள் கெட்டெண்ணங்கள் உருவாகும் பொழுதோ தனக்குத்தானே சில உபதேசங்கள் தேவை என்னென்னவெல்லாம் பேசுகிறார்கள் நம்முடைய காதலை விழுகிறது என்றால் அவர்களுடைய நண்பிகள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரிகிறது என்றால் நம்முடைய மகன் பிள்ளைகள் மகள் மக்கள் எல்லோரும் எப்படி இவர் எப்படிப்பட்டவர்களோடு பழகுகிறார்கள் என்ற விஷயத்திலே மிக கவனம் செலுத்தப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு காலம். நம்முடைய பிள்ளை யாரோடு சேர்கிறான் யாரோடு போகிறான் யாரோடு வருகிறான் யாரோடு படிக்கிறான் ஏன் வீட்டில் இல்லாத பழக்கங்கள் எல்லாம் வெளியிலிருந்து கொண்டு வரப்படுகிறது என்றால் அது அவர்கள் ஒன்று சேரக்கூடிய பாடசாலைகளாக இருக்கலாம் அல்லது பகுதி நேர வகுப்புகளாக இருக்கலாம் அல்லது விளையாட்டு மைதானங்களாக இருக்கலாம் அவர்கள் ஒன்று சேரக்கூடிய பல இடங்களிலிருந்தான் மோசமான பழக்க வழக்கங்கள் உட்பட மோசமான கெட்ட வார்த்தைகள் உட்பட மோசமான செயல்கள் உட்பட அனைத்தும் வெளியிலிருந்து தான் வரப்படுகிறது என்றால் என்னுடைய கண்ணியமான வீடு பாதுகாப்பாக வளர்க்கக்கூடிய வீடு அல்குர்ஆன் ஓதக்கூடிய வீடு சுன்னாவை அமல்படுத்தக்கூடிய வீடு அல்லாஹ்வை பயந்த வீடு இரவிலே தஹஜ்ஜுது எழுமே எல்லாரும் தொழக்கூடிய வீடு அல்லாஹ்விடத்தை அழுது தொழக்கூடிய வீடு அல்குர்ஆன் சலவாத்துகள் திக்ருகள் செய்யக்கூடிய வீட்டிலே இப்படி போட்ட ஒரு முசீபத்து வருகிறது என்றால் இதற்குரிய வழி அல்குர்ஆன் சு கெட்ட நண்பர்களுடைய தொடர்பு. அது என்னுடைய நண்பராக இருக்கலாம் என்னுடைய மனைவி நண்பராக இருக்கலாம் மகனுடைய நண்பனாக இருக்கலாம் என்னுடைய தோழனுடைய நண்பனுடைய நண்பனாக இருக்கலாம். எனவே அனைத்து பகுதிகளும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இந்த விஷயத்தினை மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துவா செய்யுங்கள் அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் கடைசி நேரத்தில் அவர்களுக்கு பல பிள்ளைகள் இருந்தார்கள் ஆண் பிள்ளைகள் அவர்களுக்கு சொத்துக்கள் எதுவும் வைத்திருக்கவில்லை. மதீனாவுடைய கவர்னராக இருந்தார்கள். சக்ராத்திலே வைத்துவிட்டு நீங்கள் மரணிக்க போகிறீர்கள்
போகிறீர்கள், பிள்ளைகளுக்கு என்ன சொத்து செல்வங்கள் சேர்த்து வைத்து விட்டீர்கள் என்று கேட்கப்பட்டவள் அவர்களுக்கு கோபம் ஏற்பட்டு விட்டது. ஆவேசப்பட்டார்கள். எழுப்பி உட்கார வைக்கும்படி சொல்லி எழும்பி உட்கார்ந்து சொன்னார்கள், என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சொத்து செல்வங்களை சேர்க்க அவசியம் இல்லை, அவர்களை நான் சாலிகான பிள்ளைகளாக நல்ல பிள்ளைகளாக வளர்த்திருக்கிறேன், என்னுடைய பிள்ளைகள் சாலிகானவர்களாக நடந்தால் அல்லாஹ் சாலிஹங்களுக்கு பொறுப்பு, நல்லவர்களுக்கு அல்லாஹ் பொறுப்பு என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். இதற்கு அப்பால் எனக்கு எந்தவித கவலையும் கிடையாது என்று அழகான ஒரு பதிலை சொல்லுகிறார்கள் என்றால், அன்பான சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் முதலில் திருத்தம் வேண்டும். நான் அல்லாஹோடு உள்ள தொடர்பு எப்படி இருக்கிறது, என்னுடைய மனைவிக்கும் அல்லாஹுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கிறது, என்னுடைய பிள்ளைகளுக்கும் அல்லாஹுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கிறது, என்னுடைய வியாபாரத்தில் அமர்ந்தாலும் சரி, என்னை கொண்டு போய் எந்த எப்படிப்பட்ட இடத்திலே வைக்கப்பட்டாலும் நான் தான் அல்லாஹோடு அன்பு பெற்ற ஒருவனாக இருந்தால் எங்கே கொண்டு போய் என்னை வைத்தாலும், எப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலை என்னை சூழ்நிலையில் அமர வேண்டி ஏற்பட்டாலும், உண்மையில் நான் நல்லவனாக அல்லாஹ்வை பயந்தவனாக அச்சமில்லாதவனாக தைரியமாக உள்ள நிம்மதியாகத்தான் இருப்பேன் என்பதை கிடையாது. உலகத்திலே பணமோ சொத்தோ செல்வமோ இதொன்றும் மனிதனுக்கு நிம்மதியை தருவதில்லை, ஒன்றே ஒன்று மட்டும்தான் அல்லாஹ்வுடைய சிந்தனை. அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், அல்லாஹுடைய நினைவு ஞாபகம் இதனால் மட்டும்தான் நிம்மதி இருக்கிறது என்பதை அல்குர்ஆனிலே அல்லாஹ் அடித்து சொல்கிறான். இதை நம்முடைய வாழ்வில் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. வாஹிர் தவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா நபியினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன். அம்மா பஅத், يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இப்னு ரஜபுல் ஹம்பலி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், எந்த ஒரு மனிதனுக்கு உலகத்திலே உண்ணுவதற்கு வசதி இல்லை, கடும் வறட்சியினால் பீடிக்கப்பட்டிருக்கிறான், கடுமையான வறுமையில் இருக்கிறான், ஒரு ஃபக்கீராக இருக்கிறான். இவன் அல்ல உண்மையான ஃபக்கீர். யார் ஃபக்கீர் என்றால், உலகத்தில் யாரிடத்தில் மார்க்கம் கிடையாதோ, யாரிடத்தில் அல்லாஹுடைய பயம் இல்லையோ, யாரிடத்தில் அல்லாஹுடைய நினைவு கிடையாதோ, அவன் தான் மிகப்பெரிய ஃபக்கீர், அவன் பெரிய நஷ்டவாளி. உலகத்திலே பணம் இல்லாததினால், சொத்து செல்வங்கள் இல்லாததினால், செல்வாக்கு இல்லாததினால மறுமையில் அவனுக்கு எந்த குறையும் ஏற்படப் போவதில்லை, மறுமையில் எந்த நஷ்டமும் அவனுக்கு ஏற்படப் போவதில்லை. அன்பர்களே, இன்றைக்கு உள்ளங்கள் நிம்மதியாக படுக்க வேண்டும், உறங்க வேண்டும் என்றால் ஒரே தலையணையில் தான் படுக்கிறார்கள். அரசனும் படுக்கிறான், ஆண்டியும் படுக்கிறான், செல்வந்தனும் படுக்கிறான், ஏழையும் படுக்கிறான், முஸ்லீமும் படுக்கிறான், முஸ்லீம் அல்லாதவனும் படுக்கிறான், முஷ்ரிக்கும் படுக்கிறான். அன்பர்களே, இந்த தலையணையில் எப்பொழுது நிம்மதி வருகிறது என்றால், ஈமானோடு ஒரு மூமினுக்குத்தான் அங்கே நிம்மதி கிடைக்கிறது. உள்ளம் இருக்கிற கல்பு, இந்த இருதயம் எப்பொழுது அமைதி அடைகிறதோ அவன் தான் நிம்மதி. இந்த உள்ளத்தில் உள்ளத்துக்குரிய நிம்மதியை படைத்தரப்பு அல்லாஹ் எங்கே வைத்திருக்கிறான் என்றால், மார்க்கத்தில் தான் வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொன்னபடி வாழ்வதிலே தான், அல்லாஹ் காட்டித்தந்த வழிகளிலே வாழ்வதிலே தான் நிச்சயமாக அல்லாஹுத்தால் நிம்மதியை வைத்திருக்கிறான். இல்லாவிட்டால் நிம்மதியை கோடி கொடுத்தும் வாங்க முடியாது, அது அல்லாஹ் தர வேண்டும். அல்லாஹ் தான் விசுவாசிகளுக்கு அந்த நிம்மதியை ஆக்கி வைத்திருக்கிறான். எனவே இந்த ஃபக்ர் என்றக்கூடிய வறுமை, உலகத்திலே மிகப்பெரிய வறுமை வந்து மனிதனுக்கு மார்க்கம் இல்லாததான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட பாக்கியங்களை யாருக்கு கொடுக்கிறான் என்றால், அல்லாஹுடைய அதிகமாக நாங்கள் தௌபா செய்து இஸ்திக்ஃபார் செய்து பாவமன்னிப்பு தேடி அல்லாஹின் பக்கம் மீள வேண்டும், அல்லாஹின் பக்கம் திரும்ப வேண்டும். வா அனீபு, அல்லாஹ் சொல்கிறான் திரும்பி வாருங்கள். வா தூபு, இல்லை அல்லாஹின் பக்கம் திரும்பி வாருங்கள். அல்லாஹ் வஸாரி ஊ இலா மக்ஃபிரத்தி மின் ரப்பி, அல்லாஹ்வுடைய பாவம் மன்னிப்பு பக்கம் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கூப்பிடுகிறான் என்றால், நம்மை இரக்கம் கொண்ட ரப்பு, நம்மை பழைத்து நம்மை பெற்றெடுத்த தாயை விட பன்மடங்கு இரக்கமுள்ள அந்த ரப்பு அல்லாஹ் நம்மை பார்த்து, நாங்கள் யாரும் அநியாயமாக நரகத்திலே போய்விடக்கூடாது, நம்மிலே யாரும் தண்டனைக்கு உட்படுத்தப்படக்கூடாது, கபரிலே தண்டிக்கப்படக்கூடாது, கபரிலே நிம்மதியாக வாழ வேண்டும், சூர்க்கத்தின் பக்கம் வாருங்கள் என்று தான் அல்லாஹ் அழைக்கிறான். வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம், அந்த தாருஸ்ஸலாம் அந்த சூர்க்கத்தின் பக்கம் அல்லாஹ் உங்களை அழைக்கிறான். ஷைத்தான் உங்களை வேதனையின் தண்டனை அதாபின் பக்கம் அல்லாஹு ஷைத்தான் அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறான், வழிகட்டின் பக்கம் அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறான். எனவே இந்த உலகம் இருக்கிறதே மக்களை ஏமாற்றக்கூடிய பொருள் என்று வேறொன்றும் இல்லை.
உலகத்தினுடைய ஆஷா பாசங்களும் கண்ணுக்கு பார்க்கத்து பார்வைக்கு தெரியக்கூடிய செல்வங்களும் சொத்துகளும் இவை ஒன்றும் நிரந்தரமற்றவை என்பதை அல்குர்ஆன் நமக்கு திட்டவட்டமாக சொல்கிறது. சுருக்கமே அதுதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வாழ்க்கையை உலக வாழ்க்கையை மறுமையின் வாழ்க்கைக்கு ஒரு சந்தர்ப்பமாக ஒரு பயிர் நிலமாக இந்த உலக வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறான். இந்த உலக வாழ்க்கையில் நஷ்டப்பட்டு விட்டு மறுமையில் ஒருபொழுதும் அங்கே ஈடு செய்ய முடியாது. உலகில் உலகிலே அவைகளை சம்பாதித்துக் கொண்டு சென்றவர்களுக்குத்தான் மறுமையில் மிகப்பெரிய வெற்றி இருக்கிறது. அல்லாஹுடைய அன்பும் நேசமும் கிடைக்கும் என்பதை நாங்கள் புரிந்து நல்லவர்களாக உலகத்திலே வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அன்பானவர்களே, நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலே அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள். எதிர்காலம் என்பது ஒரு பெரிய மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. உலக மட்டத்தில் பெரிய குடும்பங்களில் நினைத்து பார்க்காத பெரிய பக்குவமாக பத்தினத்தனத்தோடு வாழ்ந்த குடும்பங்கள் இன்று சீரழிவதை பார்க்கிறோம். ஏன்? இந்த பிள்ளைகளுக்கு உலகத்திலே மோசமான பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய மோசமான பாவனைகள் இதன் மூலமாக மக்கள் சீரழிந்து போவதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு காலத்தில் இதை பற்றியே காணாமல் கேட்காமல் இதை பற்றி செவிமடுக்காமல் நல்லவர்கள் உலகத்திலே பல பேர் மரணித்து சென்று விட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கியாமத்தால் வரும் ஒரு கியாமனால் வரமாட்டாது இதுவரைக்கும் என்றால் ஒரு மனிதன் ஒரு கபருக்கடையிலே நடந்து போய் இந்த கபரிலே மௌத்தாயினவனாக நான் இருந்திருக்க கூடாதா என்று நினைக்கும் அளவுக்கு உலகம் மாறிப்போய் விட்டதை நாங்கள் கண்கூடாக காணுகிறோம். நமக்கு அண்மையில் வாழ்ந்த பெரிய பெரிய உலமாக்கள் உஸ்தாதுமார்கள் நல்லவர்கள் உலகத்தை விட்டும் பிரிந்து போய்விட்டார்கள். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அட்டகாசங்களை பார்க்கக்கூடிய துர்ப்பாக்கிய வாங்களாக நானும் நீங்களும் ஆகிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள், குடும்பங்கள், பெண்கள், குமர்கள் இந்த சீரழியக்கூடிய அவசியமாக மோசமான படுநிலைமைகளை செய்யமடுப்பதற்கும் பார்ப்பதற்கும் வாசிப்பதற்கும் ஒரு அவலட்சணமான துர்ப்பாக்கியம் பெற்றவர்களாக நாங்கள் மாறியிருக்கிறோம். அவர்கள் மரணித்து சென்று விட்டார்கள். அல்லாஹ் மக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். அன்பான சொல்லே, எனவே நாங்கள் அதிகமாக பிள்ளைகளுடைய துஆ கேளுங்கள். இரவு நேர தொழுகையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த தஹஜ்ஜுத் நேரம் என்பதை அல்லாஹ் முதல்வானத்துக்கு இறங்கி கேட்பவர்கள் இருக்கிறீர்களா இதோ தருகிறேன் என்று கேட்கிறான். துஆ கேட்பவர்கள் இருக்கிறீர்களா துஆ கபூச்சிகள் சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய சந்தர்ப்பம், இதை நழுவ விட்டு விடாதீர்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு அரை மணி நேரம், முக்கால் மணி நேரம், ஒரு மணி நேரம் நாங்கள் சுபஹுக்கு முன்னால் எழுந்து படைத்தரப்படுத்தி இறஞ்சி கேளுங்கள். எனக்காக, என்னுடைய மனைவி மக்களுக்காக, பிள்ளை குட்டிகளுக்காக, எங்களுடைய பெற்றோர்களுக்காக, மூதாதையர்களுக்காக, நம்முடைய உலமாக்கள் உஸ்தாதுமார்களுக்காக, எதிர்கால பிள்ளைகள் சமூகம் நல்லதாக வர வேண்டும் என்று கட்டாயமாக பிரார்த்திப்பது என்னும் உன்னும் உங்கள் மீதும் கட்டாய கடமை. ஏன் அப்படியான ஒரு காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தல்வானாக, நம்முடைய குற்றங்குறைகளை மன்னித்தல், பெற்றார்கள் மூதாதையர்களுடைய பாவங்களையும் மன்னித்தல்வானாக, நம்முடைய உஸ்தாதுமார்கள் நம்முடைய உலமாக்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து நம்மளை நமக்கு முன்னால் மரணித்து கபர்கள் இருக்கக்கூடிய மோமினான முஸ்லிமான் ஆண் பெண்கள், நபிமார்கள், சித்தீக்கின், சுஹதாக்கள் அனைத்து பேருடைய பாவங்களை மன்னித்து யா அல்லாஹ் அத்தனை பேருக்கும் அருள் புரிவாயாக. அவருடைய கபர்களை சுவர்க்க பூங்காவை ஆக்கி நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்து நாளை மறுமையில் அந்த நபிமார்கள், சித்தீக்கின்கள், சுஹதாக்களோடு நம்மையும் அல்ல மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே குளிர்த்தாட்டுவாயாக. வா ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன் அல்லாஹி அம்ரு பில் அத்ல் வல் இஹ்ஸான் வ ஈதா இல் குர்பா வ இன்ஹானில் ஃபஹ்ஷா வல் முன்கர் வல் பகி யஈதுக்கும் லஅல்லக்கும் தஃக்கரூன். ஃபதுக்குர் الله العظيم الجليل الجبار يذكركم واشكره يزدكم ويهديكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.